வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுருச்சி தமிழ். எல்லாரும் நவராத்திரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸில் பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம். அதாவது மெனு பிளானிங் டிப்ஸ். ஃபஸ்ட்டு, நவராத்திரி 9 நாளும் நம்ம கொலு வைக்கிறோமோ இல்லையோ, சிம்பிளாக விளக்கேற்றி பூஜை பண்ணாலும் காலையிலையும் மாலையிலையும் ஏதாச்சும் ஒரு சிம்பிள் நெய்வேத்தியம் அம்பாளுக்கு பண்ணணும்னு நம்ம ஒரு பிளானை வச்சுக்கலாம். டெய்லி ஒரு ஸ்வீட் பண்ணலாம். சிம்பிள் ஸ்வீட்டாக கூட இருக்கலாம், ஆனால் ஸ்வீட் பண்ணால் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். ஸ்வீட் பண்ணுறது வந்து வளமையும் ப்ராஸ்பெரிட்டியும் குறிக்கும், அதனால் ஒரு ஸ்வீட் பண்ணலாம். அப்புறம் ஒரு வெரைட்டி ரைஸ் டெய்லி பண்ண ட்ரை பண்ணலாம். ரைஸ் ஒன்று கலந்து கலவை சாதம் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதை தவிர ஈவினிங் நவராத்திரினாலே சுண்டல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு ஒரு விதமான சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதெல்லாம் தவிர நம்ம விசேஷமாக பூஜை பண்ணுறோன்னா டெய்லியுமே உளுந்து வடையும் பானகமும் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சஜஷன் தான். ஆக்சுவலி பார்ட் ஒன் வீடியோவில் நான் கிச்சன் டிப்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் நவராத்திரின்னு போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். இப்போது நம்ம டீட்டெயில்டாக என்ன மாதிரி மெனு எவ்ரிடேக்கு பிளான் பண்ணலான்னு ஒரு மெனு சார்ட் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான், நீங்கள் இதில் மாற்றி உங்களுக்கு சௌகரியமான எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க ஃபஸ்ட்டு, நமக்கு இந்த வருஷம் சண்டே 29th அன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது. நான் ஒரு 10 days விஜயதசமியும் சேர்த்து இந்த மெனு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டே நம்ம வந்து ஒரு ரவா கேசரி சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் ரைஸ், ஈவினிங் வந்து ஒரு காராமணியோட காரம் போட்ட சுண்டல் பண்ணிக்கலாம். மண்டே அன்றைக்கி பால் பாயசம், கோகனட் ரைஸ், வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் சொல்லியிருக்கேன். டியூஸ்டே கல்கண்டு பாத், கொத்தமல்லி சாதம், தனியாக போட்டும் பண்ணலாம், இல்லாட்டி கொத்தமல்லியை அரைச்சி இலையை அரைச்சியும் பண்ணலாம். அப்புறம் ராஜ்மா இல்லை சோயாபீன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மசாலா சுண்டல் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட் கேசரி, வெனஸ்டேக்கு புளியோதரை, பச்சைப்பயிறு சுண்டல் சொல்லியிருக்கேன். தேர்ஸ்டே அன்றைக்கி கடலைப்பருப்பு பாயசம், ஒரு நாள் கடலைப்பருப்பு பாயசம் பண்ண ட்ரை பண்ணலைன்னா ரொம்ப விசேஷம். அப்புறம் டொமேட்டோ ரைஸ், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், பீச் சிக்ஸ் டேல்ஸ் சுண்டல், வெங்காயம் போடாமல் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் ஃப்ரைடே அன்றைக்கி ரொம்ப விசேஷம் என்னென்னா புட்டு பண்ணுறது. ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் வெள்ளை அரிசி புட்டு பண்ண ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அவல் புட்டாச்சும் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அன்றைக்கி கதம்ப சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். அப்புறம் நிலக்கடலை சுண்டல் பண்ணலாம் ஈவினிங்க்கு. அப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு தேங்காய் பாயசம் பண்ணிவிட்டு எள்ளு சாதம், எள்ளு சாதம் அம்பாளுக்கு விசேஷம், பெருமாளுக்கு விசேஷம், சனீஸ்வரனுக்கு விசேஷம், ஸோ அது பண்ணலாம். அப்புறம் சாயங்காலம் காராமணி போட்டு ஸ்வீட் சுண்டல் பண்ணலாம். சண்டே அன்னைக்கு அஷ்டமி வருது, அதனால் அஷ்டமி ரொம்ப இம்பார்ட்டன்ட், துர்காஷ்டமி, அதனால் அன்றைக்கி சக்கரை பொங்கல் விசேஷமாக பண்ணிவிட்டு நெல்லிக்காய் இல்லாட்டி மாங்காய் சாதம் பண்ணி கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணலாம். 9th நாள் நவமி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சரஸ்வதி பூஜை, பண்டிகை நாள். அன்றைக்கி வந்து பண்டிகைக்கான விசேஷ மெனுவும் நம்ம பண்ணுவோம், பண்டிகை சாதம் பண்ணுவோம். அதோட ஐடியாவும் நான் இதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலாம், ஒரு கலந்த சாதம் கர்ட் ரைஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஈவினிங் கண்டிப்பாக கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் பண்ணணும் அன்றைக்கி. அப்புறம் லாஸ்ட் டே விஜயதசமி, நம்ம எல்லாம் பூர்த்தி பண்ணுற நாள். அன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு சேமியா பாயசம் பண்ணி, ஒரு ஜீரா மிளகு சாதமோ சம்பா சாதமோ பண்ணி, பாசிப்பருப்பு சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெனு ஐடியாக்காக சொல்லலாம். இதில் நீங்கள் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுறா, உங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட், உங்களுக்கு எது சௌகரியம், உங்கள் ஊரில் என்ன கிடைக்கும், அதை பற்றி அது மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இதில் எது முடிஞ்சதோ அதை நீங்கள் பண்ணலாம். எல்லாமே பண்ணணும் டெய்லின்னு அவசரம் இல்லை. இப்போது ஆயுத பூஜை, அதாவது சரஸ்வதி பூஜைக்கான மெனு, ஸ்பெஷல் மெனு நான் சொல்கிறேன். இது நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணுற பழக்கம், உங்கள் வீட்டில் எப்படியோ பண்டிகைக்கு எப்படி பண்ணுவீங்களோ அது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சரஸ்வதி பூஜை 9 நவராத்திரி கொண்டாடாதவங்க கூட சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாருமே நம்ம கொண்டாடுவோம். அன்றைக்கி சரஸ்வதிக்கு புக்ஸ் வச்சு ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாருமே கொண்டாடுவோம். ஸோ அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மெனு பண்டிகையில் போட்டு சாப்பாடு பண்ணோம் இல்லையா, அன்றைக்கி பாசிப்பருப்பு இல்லாட்டி தேங்காய் பாயசம், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, கேரட் போட்டு கோசுமரி ஒரு சாலட், உருளைக்கிழங்கு காரக்கறி, அவரைக்காய் காரக்கறி, சௌச்சோ கூட்டு. இது நான் வந்து ஒரு ஐடியாவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன காரக்கறி, தேங்காய் போட்ட கறி கூட்டு வேணால் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் இல்லாட்டி கத்திரிக்காய் போட்ட சாம்பார், தக்காளி பருப்பு நிறைய போட்ட ரசம், அப்புறம் ஆமை வடை, உங்களுக்கு உங்கள் வீட்டில் உளுந்து வடை வளர்க்கணும் அது பண்ணிக்கலாம்.
பச்சைப்பயிறு சுகையன் சொல்லியிருக்கேன். பச்சைப்பயிறு சுகையன் வந்து சுகையன் வந்து சரஸ்வதிக்கு ரொம்ப இஷ்டம், அதனால் அது பண்ணலாம். அப்புறம் கர்ட் ரைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பிளேலிஸ்ட், நவராத்திரி ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் பாருங்கள். எங்கள் சேனல் மதுரச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி நவராத்திரி டு யூ ஆல். தேங்க்யூ.